எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு அவசர தக்காளி சாம்பார் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸ் தக்காளி வந்து மூணு ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரஃப்பாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு சீரகம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இது எல்லாமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் அளவு வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதிலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கலந்து நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சாம்பாருக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதி வரட்டும் சாம்பார் வந்து நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து இதில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு பத்திலேனா ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ இது திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு கரண்டி அளவு தோசை மாவு வச்சுருப்போம் இல்லையா அது வந்து ஆட் பண்ணி கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா வந்து அது கட்டி கட்ட ஆரம்பிச்சுக்கும் அதனால் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே விட்டிங்கன்னா நல்லா அது வந்து கரைஞ்சிரும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு டூ மினிட்ஸு ஒரு மூணு நிமிஷம் வந்து இதை நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம் நல்லா நொறை திரண்டு நல்லா கொதி வரணும் பாருங்கள் நல்லா நொறை திரண்டு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ வந்து இதை வந்து இறக்கிடலாம் வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு அவசர தக்காளி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க ஒரு தோசை கல்லில் வந்து நல்லா ஒரு முட்டை தோசை வந்து ஊற்றி அதில் வந்து ஒரு இட்லி பொடியை வந்து மேலே நல்லா தூவி ஊட்டு கொஞ்சம் நெய் நல்லா சேர்த்து ஊற்றி நம்ம செஞ்சிருக்க வந்து சாம்பாரோடு தொட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ